2020-21 ஆண்டு அறவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக 150 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. ஊக்கத்தொகை வழங்கும் பணிகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், விவரம் என்ன? அபினியா, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேளாண்குடி பெருமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அதேபோல திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார். அதன் அடிப்படையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையினுடைய சார்பில் சர்க்கரை ஆலைகளுக்கு கடந்த 2020-21 ஆண்டிற்கான அந்த அறவை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய பதிவு பெற்ற விவசாயிகளுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகையாக ரூபாய் 150.89 கோடி ரூபாய் வழங்கி வருகிறார். அதனுடைய அடையாளமாக சில வேளாண் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் இறையன்பு, உழவர் நலன் மற்றும் வேளாண்மை நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் செயலர் சமயமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் சுமார் 97 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வழியாக திறந்து வைக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பருத்தி விவசாயிகளினுடைய நலனுக்காக ரூபாய் 11 கோடி மதிப்பீட்டில் நீடித்த நிலையான பருத்தி இயக்கம் என்ற புதிய திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அபிநயா, தற்போது இந்த திட்டங்கள் செயல்பாட்டிற்கு எப்போது வரப்படும்? இப்போதற்கு தொடங்கி வைத்திருக்கிறார். இது விவசாயிகளுக்கு சென்று சேர்வதோ அல்லது கட்டிடங்கள் பயன்பாட்டிற்கு வருவதோ எப்போது நிகழும்? நிச்சயமாக அபிநயா, தற்பொழுது இந்த கொரோனா காலமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அரசு சார்ந்த மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக அனைத்து பணிகளும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அரசு விடுமுறை நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் இதனுடைய பணியானது தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம், பருத்தி விவசாயிகளுடைய நலனுக்காக ரூபாய் 11 கோடி மதிப்பீட்டில் நீடித்த நிலையான பருத்தி இயக்கம் என்ற ஒரு திட்டத்தையும் முதலமைச்சர் துவக்கி வைத்திருக்கிறார். 11 லட்சம் ஏக்கரில் நெல் தரிசில் பயிர் சாகுபடியை, அதாவது உளுந்து, பச்சைப்பறி மற்றும் ஆகியவற்றை ஊக்கப்படுத்தும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கிறார். இந்த தொடங்கி வைக்கக்கூடிய இந்த திட்டங்களானது இன்றிலிருந்தே பயன்பாட்டுக்கு வரும் என்றும், அதே போல விவசாயிகள் மற்றும் வேளாண்குடி மக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. பாண்டியராஜ், நீட் தேர்விலிருந்து தமிழக